அன்பு சிறார்களுக்கு என் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாள். இப்பொழுது விடுகதை. விடுகதை நம் சிந்தனை ஆற்றலை வளர்க்கும் என்பது மிகையற்ற உண்மை. விடுகதையை கவனமாக கவனியுங்கள், அதற்கான விடையை கூற முயலுங்கள். பார்த்துவிட்டு பதில் அளிக்காமல் விட வேண்டாம். தெரிந்தவரை தவறோ சரியோ பதிலளியுங்கள். பாருங்கள், பேசுவான் நடக்க மாட்டான், பாடுவான் ஆடமாட்டான். அவன் யார்? பேசுவான் நடக்க மாட்டான், பாடுவான் ஆடமாட்டான். அவன் யார்? இரண்டாவது விடுகதை, பல அடுக்கு மாளிகையில் இனிப்பு விருந்து. அது என்ன? பல அடுக்கு மாளிகையில் இனிப்பு விருந்து. அது என்ன? மூன்றாம் விடுகதை, தலை இல்லாதவன் தலையை சுமப்பவன். அவன் யார்? தலை இல்லாதவன் தலையை சுமப்பவன். அவன் யார்? யோசியுங்கள், யோசித்து விடை கூற முயலுங்கள். அடுத்ததாக இன்று நாம் ஓரெழுத்து ஒரு மொழி அறிவோம். மொழி என்றால் சொல் என்று நமக்கு தெரியும். சொல், சொல் பதம், கிளவி, மொழி அனைத்துக்கும் வார்த்தை என்பதே பொருள். ஒரு சொல் எவ்வாறு உருவாகிறது என்றால், பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தருமானால் அது சொல் என்று படித்திருக்கிறோம். இங்கு ஒரே ஒரு எழுத்து தனித்து நின்றே ஒரு பொருளை தரும். அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி. ஒரே ஒரு எழுத்து தனித்து நின்று ஒரு பொருளை உணர்த்தும். அதற்கு பெயர் ஓரெழுத்து ஒரு மொழி. அவ்வாறே 247 தமிழ் எழுத்துக்களில் 42 எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரக்கூடியது. அவற்றை ஓரெழுத்து ஒரு மொழி என்று சொல்லுவோம். இன்று அந்த ஓரெழுத்து ஒரு மொழிகளில் 5 எழுத்துக்களை நாம் காண்போம், அதன் பொருளை காண்போம். அதனை தனியாக குறிப்பேட்டில் கட்டமிட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பிறகு பயன்படும். பாருங்கள், ஆ நெடில். ஆ என்றால் பசு என்பது பொருள். ஆ என்றால் பசு, பசு மாட்டை குறிக்கும். அவ்வாறே ஈ, ஈ நெடில். ஈ என்பது ஈக்கள், ஒரு பறவை, பூச்சி இனம், பூச்சி இனத்தை சார்ந்த பறக்கக்கூடிய சிறிய பூச்சி ஈ. அடுத்தது ஈ என்றால் கொடுத்தல் என்ற பொருளும் உண்டு. கொடுத்தல் என்பது இல்லாதவர்களுக்கு, வறியவர்களுக்கு, ஏழ்மையானவர்களுக்கு நம்மால் இயன்றதை கொடுத்து உதவுவோம் அல்லவா, அதற்கு பெயர் ஈதல் அல்லது கொடுத்தல் என்று பொருள். பாருங்கள், இந்த படத்தில் ஒரு வறுமையானவருக்கு ஒருவர் பொருட்களை கொடுக்கிறார். அவ்வாறே உணவு அற்றவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. பாருங்கள், இங்கு வறுமையான ஒரு பெண்மணிக்கு மற்றொரு பெண்மணி ஆடைகளை கொடுத்து உதவுகிறார். இவ்வாறு ஈ என்பதற்கு ஈதல் கொடுத்தல் என்ற பொருளும் உண்டு. அடுத்தது ஊ நெடில். ஊ என்றால் இறைச்சி, மட்டன் சிக்கன் என்றெல்லாம் சொல்வீர்கள்னா அந்த இறைச்சியை குறிக்கும் ஊ. அடுத்தது ஏ, ஏ என்றால் அம்பு. பாருங்கள், இங்கு ஒருத்தர் அம்பு எய்கிறார், இது வில், இதுதான் அம்பு. இந்த அம்புக்கு ஏ என்று பெயர். இந்த அம்பு எய்கின்ற செயலுக்கும் ஏ என்று பொருள் உண்டு. அம்பு எய்தல் ஏ என்று பொருள் உண்டு. அடுத்தது ஐ நெடில். இந்த ஐ என்ற சொல்லுக்கு தலைவன், அரசன், கணவன், தமையன் என்றெல்லாம் பொருள் உண்டு. ஆக 5 சொற்கள் இன்று கண்டோம். ஐ தலைவன், ஏ அம்பு, ஊ இறைச்சி, ஈ ஈதல் கொடுத்தல், ஈக்கள், ஆ பசு. ஆக 5 ஓரெழுத்து ஒரு மொழிகளை கற்றோம்.
இவற்றை மனதில் வையுங்கள், குறிப்பேட்டில் எழுதி வையுங்கள், நினைவிற்கு வரும். அடுத்து இன்று இயல் இரண்டில் ஆறில் திருக்குறள் பற்றி காண்போம். போன வகுப்பில் கற்றதன் தொடர்ச்சியாக திருக்குறள், திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இந்த திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் கண்டோம். தேவர், நாயனார், முதற்பாவலர், மாதானு பங்கி, சென்னா போதார் என்றெல்லாம் இந்த திருவள்ளுவருக்கான வேறு பெயர்களை பார்த்தோம். அவ்வாறே திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து, முப்பால், ஈரடி நூல், தெய்வ நூல் என்றெல்லாம் கண்டோம். இவர் ஈரடியில் மிகச்சிறந்த கருத்துக்களை நமக்கு வழங்கியுள்ளார் திருவள்ளுவர் அவர்கள். அவற்றை நினைவு கூர்வோம். முதல் குறட்பா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு. எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்ற ஒரு எழுத்தை, தமிழில் உள்ள 247 எழுத்துக்களில் முதலாக வருவது ஆ, அந்த ஆவை கொண்டு தொடங்குகிறது. ஆக எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக கொண்டுள்ளன. அதுபோல இந்த உலகமானது ஆதி பகவன் ஆகிய கடவுளை, இறைவனை முதன்மையாக கொண்டு இயங்குகிறது. எழுத்துக்கள் எவ்வாறு அகரத்தை முதலாக கொண்டுள்ளதோ அதுபோல இந்த உலகமானது ஆதி பகவன், அது இறைவன். அந்த இறைவன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று சொன்னேன். இயேசுவாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம், நாம் வணங்கும் கடவுள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த கடவுளை கொண்டு இயங்குகிறது இந்த உலகம். அவ்வாறே எழுத்துக்களும் அகரத்தை முதலாக கொண்டுள்ளன. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. முதலடியில் 4 சீர், இரண்டாம் அடியில் 3 சீர் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தது, விண்ணின்று பொய்ப்பி விருநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்று பசி. விண் என்பது வானத்தை குறிக்கும். வானத்தில் இருந்து பொழிகின்ற மழை நீரானது பொய்ப்பின் மழை பொழியாமல் பொய்த்து விட்டார். விருநீர் வியன் உலகத்து, விருநீர் கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் உள் நின்று உடற்றும் பசி. மழை இல்லாததால் இங்கு பசியானது உலக மக்களை வருத்தும். வானத்திலிருந்து மழை பெய்யாவிட்டால் குடிக்க தண்ணீர் இருக்காது, பயிர் விளைய தண்ணீர் இருக்காது, அப்பொழுது உணவுக்கு பஞ்சம் ஏற்படும். அவ்வாறு உணவுக்கு பஞ்சம் ஏற்படும் பொழுது உலகத்து உயிர்கள் எல்லாம் பசியால் வாடும். அதுதான் இந்த குறட்பாவின் பொருள். விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. அடுத்தது பாருங்கள், கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. கெடுப்பதும் மழை பொழியாமல் நம்மை துன்பமடைய செய்வதும், கெட்டார்க்கு அப்படி துன்பமடையவர்களுக்கு சார்வாய் துணையாய் நின்று மற்ற ஆங்கே எடுப்பதும், அந்த துன்பத்திலிருந்து நம்மை காக்க செய்வதும் மழைதான். மழை பொழியாமல் நம்மை துன்பமடைய செய்வதும் மழைதான். பிறகு துன்பப்படுபவர்களை பார்த்து மீண்டும் மழையை கொடுத்து நம்மை காப்பதும் மழைதான். கெடுப்பதும் மழைதான், அந்த துன்பத்திலிருந்து நம்மை எடுப்பதும் மழைதான். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்று அழகாக கூறியிருக்கிறார் வள்ளுவர். அடுத்து பாருங்கள், செயற்கரிய செய்வார் பெரியர் செய்யர் செயற்கரிய செய்களாதார். செயற்கரிய அதாவது அரிய, செயல் கூட்டல் அரிய என்று இந்த சொல்லை பிரிக்க வேண்டும். அரிய என்றால் கடினமான, செய்ய முடியாத கடினமான செயல்களையும் செய்பவர்கள் பெரியர். செய்ய முடியாது என்று நினைக்கின்ற செயல்களையும் செய்பவர்கள் பெரியர். அவ்வாறு செய்ய முடியாதவர்களை நாம் சிறியராக கொள்ளுதல் வேண்டும். செயற்கரிய கடினமான செயல்களையும் செய்பவர் பெரியர், அவ்வாறு செய்ய இயலாதவர்கள் சிறியர்கள். அடுத்து பாருங்கள், தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மின் தம் மக்கள், மக்கள் என்றால் இங்கு குழந்தைகளை குறிக்கும். தம்மின் தம்மை விட தன்னுடைய குழந்தைகள்
அறிவுடையவர்களாக இருத்தல் மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது, இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் இனிது. ஆம், எல்லா பெற்றோரும் அப்படித்தானே நினைப்பார்கள். என்னை விட என் மகனோ மகளோ அறிவுடையவராக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி. அதுதானே எல்லா பெற்றோருடைய விருப்பம். ஆக தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை. நம்மை விட நம்முடைய குழந்தைகள் அறிவுடையவராக இருத்தல் இந்த மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மக்களுக்கும் இனிமையான ஒன்று. அதுதானே உண்மை. ஆக அத்தகைய பெயரை நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த இன்பத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. அடுத்தது பாருங்கள். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுது என்றால் பெற்றெடுத்த பொழுது. பெரிது உவக்கும், உவக்கும் என்றால் மகிழ்ச்சியை பெறுதல். ஒரு தாயானவள் தன் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாள். அதைவிட ஒரு நாள் மகிழ்ச்சி அடைவாள். எப்போது என்றால் தன் மகனை பிறர் சான்றோன் என கேட்கும் பொழுது. சான்றோன் என்றால் கல்வி அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவன் என்று கூறும்பொழுது. பிறர் பாராட்ட வேண்டும். நாமே நம்முடைய குழந்தையை பாராட்டுவதல்ல, பிறர் வாயால் அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது. உன் மகன் சான்றோன் என்று கேட்டால் அந்த தாய்க்கு மிக பெரிய மகிழ்ச்சி. ஈன்ற பொழுதின் அவள் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது என்ன மகிழ்ச்சி அடைந்தாலோ அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சியை அந்த மகனானவன் சான்றோன் என்று பிறர் வாயால் கேட்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறாள். அந்த மகிழ்ச்சியை நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு வாங்கித்தாருங்கள் குழந்தைகளே. அதுதான் ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு குழந்தைகளிடமும் வேண்டுவது. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அடுத்ததாக அன்புடைமை. அன்புடைமை என்ற அதிகாரத்திலிருந்து இரண்டு குறட்பாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு. அன்பு இல்லாதவர்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள் என்றால் எல்லா பொருளும் பாருங்களேன், இந்த பெரிய வீடு, இங்கு உள்ள மகிழுந்து, பெரிய கடற்கரையை ஒட்டியுள்ள வீடு, இவ்வாறு அனைத்து பொருளும் தனக்கே தனக்கே என்று நினைப்பார்கள். மற்றவர்களை பற்றி நம் அருகில் உள்ளவர்கள் எவ்வாறு துன்பமடைகிறார்கள் என்பதை கருத்தில் கொள்ள மாட்டார்கள். தன்னிலை, தன்னை மட்டுமே நினைத்து கொண்டு தனக்கு தனக்கு என்று நினைப்பார்கள். யார் என்றால் அன்பு இல்லாதவர்கள். அன்பு உடையவர்கள் என்பும் உரிய பிறர்க்கு. பிறர் மேல அன்பு செலுத்துறவங்க தன்னுடைய பொருள்கள் எல்லாருக்கும் பிறருக்கு கொடுத்து உதவுவாங்க. தன்னுடைய உடம்பையும் பிறர்க்கே என்பர். உடம்பாலும் உழைப்பார்கள், உள்ளத்தாலும் என்ன வேண்டுமோ கொடுத்து உதவுவார்கள். யார் என்றால் அன்பு உடையவர்கள். அன்பு இல்லாதவர்கள் மிகவும் தன்னலமாக தன்னை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பர். அருகில் உள்ள பிறரை பற்றி கவலையே பட மாட்டார்கள். நம்மில் நிறைய பேரை நாம் பார்த்திருப்போம், நம்முடன் நட்பாக இருப்பார்கள், தன்னுடைய தேவை மட்டும் நம்மிடமிருந்து நிறைவேற்றிக் கொள்வார்கள், தன்னுடைய தேவை முடிந்தவுடன் நம்மை விட்டு அகன்று விடுவார்கள். ஆக அவர்களுக்கு நம் மீது அன்பு இல்லை. தன்னலம் ஒன்றையே கருதி அவர்கள் நம்முடன் நட்பு வைத்திருக்கிறார்கள் என்றே அர்த்தம். ஆக அன்பு இல்லாதவர்கள், அன்பிலார் என்ற வார்த்தையை அன்பு கூட்டல் இலார் என்று பிரிக்க வேண்டும். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, தன்னுடையதே என்று கொள்வார்கள். அன்பு உடையவர்கள், அன்பு கூட்டல் உடையார், அன்பு உடையவர்கள் என்பும் புரியர் பிறர்க்கு. தன்னுடைய உடம்பையும் பிறர்க்கு கொடுத்து உதவுவார்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் புரியர் பிறர்க்கு. ஆக அன்புடைமை என்பதில் இரண்டு குறட்பாக்கள் நாம் படித்துள்ளோம். பார்க்கலாம் அடுத்த காணொளி வகுப்பில்.